அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், மூழ்கும் கப்பலாக காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்து தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அரசியல் திட்டமிடுகிறார்கள். இப்போ ஆர்எஸ்எஸ் என்றாலே ஏதோ ஒரு கடும்போக்குடையவர்கள், மதவெறி பிடித்தவர்கள் என்ற அந்த பிம்பத்தை இந்த தேர்தல் உடைத்தறி. மதத்தை எதிர்த்து மதத்தை நம்பக்கூடியவர்களை இழிவுபடுத்தக்கூடிய திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் இவருடைய கூட்டணி கட்சிக்கும் மரண அடியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே தமிழகம் முழுக்க உள்ள காவல்துறையினர் என்னை கடுமையான முறையில் நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் சேலம் மாவட்டத்தில் நடந்த விஷயம். அப்போ பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. ஏன் கால் கேள்வி கேட்டால், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வெளிப்படையாகவே பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களை தாக்குவோம் சொல்கிறாங்க. திமுகவுடைய கைக்கூலியாக செயல்படும் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்டு என்னுடைய குரல் இந்து மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது, எப்படியாவது என்னுடைய குரல் வலையை நெருக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அவருடைய திட்டங்களை முறையடிப்பதற்குத்தான் மீண்டும் மீண்டும் நான் தமிழகம் முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன். சார் வணக்கம். சார் வாழ்க வளர்க. சார், சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகம் வந்திருந்தார். பல்வேறு விஷயங்களை வந்து மக்களுக்காக சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறியிருக்கு, தமிழகத்தில் முன்னேற்றத்துக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு வார்த்தையை திமுகவே அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, தமிழக அரசியல் வரலாற்றில் இது வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு முன்னேற்பாடாக நம்ம எடுத்துக்கலாமா? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சென்னை வந்து அரசு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதேபோன்று ஒரு மாற்றத்திற்கான விதையையும் தூவிவிட்டு சென்றிருக்கிறார். அமித்ஷா அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியர். இந்தியா முழுக்க நடந்த தேர்தல்களில் அவருடைய கட்டமைப்பின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செலுத்தியிருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தப் போகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இரண்டு கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார். முதலாவதாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் தொடரும் என்ற ஒரு கருத்தை பதிய வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்திற்கு அழகிய முறையிலே மௌனம் சாதித்திருக்கிறார். முதலாவது. இரண்டாவதாக, இன்றைக்கு தொடர்ந்து வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்து அப்பா, அப்பாவிற்கு பிறகு பிள்ளை, பிள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு அடுத்து தொடரும் என்ற நிலையில் திரு மறைந்த கலைஞர் அவர்களிலிருந்து அவருடைய பிள்ளை ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி என்று வரக்கூடிய இந்த வாரிசு அரசியலை பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி உடைத்திருக்கிறது. அதேபோன்று இங்கும் தமிழகத்திலும் மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு காங்கிரஸ் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பலவீனத்தை சந்தித்திருக்கிறது. அதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் சொல்லியிருக்கிறார் நேற்றைய தினம். அதே போன்று கபில் சிபல் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இன்னைக்கு பத்திரிகைகளில் நம்ம பார்க்குறோம். அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், மூழ்கும் கப்பலாக காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்து தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அரசியல் திட்டமிடுகிறார்கள். இதுதான் இவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்படியே போனால் காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க தேடக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். இதுதான் உண்மை. ஆனால் அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பது அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த உழைப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு எப்படி இருக்கிறது, அது 5 நட்சத்திர ஹோட்டலில் கிடையாது. சங்கத்தில் உள்ள அந்த மக்களை எல்லாம் பார்க்கவுமே ஆனால் எந்த அளவிற்கு எளிமையாக இருக்க முடியுமோ, சாதாரண தயிர் சோறை தின்னுட்டு உழைக்கக்கூடியவர்கள், புளியோதரை அந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு உழைக்கக்கூடியவர்கள், படுக்கிறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தேவையில்லை, சாதாரண ஒரு கட்டில் கிடச்சா படுத்து தூங்கக்கூடியவர்களாகத்தான் பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலாளர்களிலிருந்து மத்திய அமைப்பு செயலாளர்கள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு எளிமை, மக்களோடு இருக்கக்கூடிய அந்த மிக எளிய நடைமுறை, இதுதான் வந்து மக்களை கவருகிறது. இது தமிழகத்தில் நிச்சயமாக கவரும். இப்போ ஆர்எஸ்எஸ் என்றாலே ஏதோ ஒரு கடும்போக்குடையவர்கள், மதவெறி பிடித்தவர்கள் என்ற அந்த பிம்பத்தை இந்த தேர்தல் உடைத்தெறியும். இந்த தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி மிக ஆழமாக வேரூன்றும், அதற்கு மிக தெளிவான கட்டளைகளையும் கட்டமைப்புகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் அளிப்பார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. வரக்கூடிய தேர்தல் என்பது மதத்தை எதிர்த்து மதத்தை நம்பக்கூடியவர்களை இழிவுபடுத்தக்கூடிய திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் இவருடைய கூட்டணி கட்சிக்கும் மரண அடியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமீபத்தில்
வேல் யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் சேலம் சென்றபோது காவல்துறையினர் வந்து உங்களை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த செயலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே தமிழகம் முழுக்க உள்ள காவல்துறையினர் என்னை கடுமையான முறையில் நெருக்கடிக்குள்ளாக்குகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் சேலம் மாவட்டத்தில் நடந்த விஷயம். காவல்துறையினர் எதற்கு தடுக்க வேண்டும்? நாம் போவது சட்டத்திற்கு வரம்புக்கு மீறியெல்லாம் எந்த விஷயத்தையுமே செய்திடலை. ஒரு மத நல்லிணக்க யாத்திரை, வேல் யாத்திரை நடந்து கொண்டு அந்த யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக சென்று அதற்காக மறுத்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மக்களின் சார்பாக மத நல்லிணக்கத்தை, மறுமலர்ச்சியை, இங்கு இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைப்பதற்கான ஒரு நல்லிணக்கத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யாத்திரையும் அந்த கருத்தை தான் சொல்லுகிறது என்னும் பொழுது அந்த யாத்திரையை நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு முருகன்ஜி அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மக்களின் சார்பாக வாழ்த்து தெரிவிப்பதற்காக செல்லும் பொழுது அதற்கே தடை. இதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய நிலை. சரி, இதுக்கு மட்டுமே போலீஸ் தடை செய்கிறாங்களான்னு கிடையாது. ஒரு வழிபாட்டு தலம் நாகூர் தர்கா, அந்த தர்காவில் இஸ்லாமிய மக்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளை பேணுவதற்காக நானும் செல்லும் பொழுது, அங்குள்ள அந்த இறையடியாருக்காக பிரார்த்தனை செய்ய நான் செல்லும் பொழுது அங்கும் தடை. இப்போ என்ன தடை? இல்லை இது வந்து இஸ்லாமிய மக்களில் இந்த கட்சிக்காரர்கள்லாம் எதிர்க்கிறாங்க, அதனால் அது தடை. பள்ளிவாசலுக்கு சென்று நான் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் வந்து காவல்துறை என்ன செய்வாங்க? இல்லை இல்லை, நீங்கள் இப்போ போயிடாதீங்க, இங்கே நீங்கள் ஜும்மாவிற்கு வெளியூரில் தொழுகைக்கு போனீங்கன்னா அங்கே பெரிய பதட்டம் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போ பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. ஏன் கேள்வி கேட்டால், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வெளிப்படையாகவே பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களை தாக்குவோம்னு சொல்கிறாங்க, வெறி பிடித்து அழைகிறார்கள். அப்போ உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆனால் நாளைக்கு நாங்கள் பதில் சொல்லணும். அப்போ இஸ்லாமிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போனாலும் தடை, வழிபாட்டு தலங்கள் மசூதியோ தர்காவோ போனாலும் தடை. அதே மாதிரி வேல் யாத்திரை என்பது ஒரு மத நல்லிணக்க யாத்திரை. அந்த யாத்திரையை நடத்தக்கூடிய திரு முருகன்ஜி அவர்களுடைய அந்த உன்னதமான பணிக்கு வாழ்த்து தெரிவிக்க சென்றால் தடை. நாம் இருக்கிறது ஜனநாயக ஆட்சியா இல்லையா, ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி காவல்துறை அச்சப்படுவத வேண்டிய அவசியமே கிடையாது. யார் எதிர்க்கிறார்கள்? இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் தான் என்னை எதிர்க்கிறார்கள். இங்கு நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்துக்களை முஸ்லீம்களையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற என்னுடைய நினைப்புக்கு எதிரானவர்கள் தான் இங்கே என்னை எதிர்க்கிறார்கள். காவல்துறை அவர்களை முடக்க வேண்டும், அவர்களை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் பேணக்கூடிய ஒரு உரிமையை வந்து மறுப்பது என்பது உண்மையாகவே அது பின்னடைவை ஏற்படுத்தும். மாண்புமிகு தமிழக முதல்வர் மிக சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் மட்டும் சொல்லல, மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பொழுது அந்த சிறப்பான ஆட்சிக்கு களங்கம் கற்பிப்பதற்கு திமுகவுடைய கைகூலியாக செயல்படும் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் திட்டமிட்டு என்னுடைய குரல் இந்து மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது, ஒரு மாற்றம் இருக்கிறது, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த மாற்றம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரும் பலமாக அமையும் என்பதை புரிந்து கொண்டு எப்படியாவது என்னுடைய குரல் வலையை நெரிக்க வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அவருடைய திட்டங்களை முறையடிப்பதற்குத்தான் மீண்டும் மீண்டும் நான் தமிழகம் முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன். அதனால் காவல்துறை தடுத்தாலும், அவருடைய சூழல் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்தாலும் கூட என்னுடைய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நல்லிணக்கம் அவசியம், இங்கு மாற்றம் அவசியம், இங்கு சரியான புரிதல் அவசியம், இங்கு இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இணைப்பு அவசியம், இதை கெடுக்கக்கூடியவர்களை எதிர்ப்பது அவசியம் என்பதை காவல்துறை புரிந்து கொண்டால் வரக்கூடிய காலங்களில் தடுக்காமல் நிச்சயமாக உரிய பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதை மீறி தடுத்தாலும் என்னுடைய பயணம் தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.